ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் பசுமை அப்படி, அது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நோயினா கூட என்னன்னு தெரியாது. ஜோல்ஜென்ஸ்மான்னு ஒரு மெடிசன் இருக்குது, அது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே அந்த மெடிசன் கிடையாது, அமெரிக்காவில் தான் அது இருக்குது. ரேட் பார்த்தா 16 கோடினா ஒரு நடுத்தர மக்கள் நாங்கள் இங்கே ஆல்ரெடி வேலைக்காகவே இங்கே வந்து இருக்கோம் சென்னையில். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றதே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு 16 கோடினா யாரும் நிலைமையில் எங்களால் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய வசதி கிடையாது. உட்காந்துருக்கும் போது திடீர்னு அப்படி கீழே சாய்வாங்க, ஏன்னா சரி அவளுக்கு உடம்புல தெம்பு இல்லை, சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, அவங்க காலை இப்படி நகர்த்து பாப்பா அப்படின்னு சொன்ன அப்புறம் கையால் தான் காலை தூக்குவா, அந்த கையை இப்படி மேலே அவளால் தூக்க முடியாது, இப்படி தான் தூக்கும். அதெல்லாம் பார்த்து ஒன்று பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. பெற்றவங்களும் நாங்கள் இருந்து குழந்தைய வச்சு சம்பாரிச்சு எதுவும் பண்ணிக்க போகிறது கிடையாது. முதல்ல இது பொய்ன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் உனக்கு சொல்லிக்கிறேன், இது பொய் இல்லை, அது உண்மை தான், பிச்சை எடுக்கிற அளவுக்கு தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின் போது பொய்யும் யாரும் இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. லாஸ்ட்டு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் ப்ரொசீஜர் எங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது மாதிரி எல்லாம் கேட்டிருந்ததுனால நாங்கள் அப்ளை பண்ணி இன்னுமே அது வரல. ஸோ என்ன பண்ணலான்னு நாங்கள் ப்ரைவேட்டுக்கு இது ரிலேட்டடில் ப்ரைவேட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அப்படி போகும்போது தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இல்லை எல்லாமே நார்மலாக இருக்கும்போது பாப்பாவில் நடக்க முடியலன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் லாஸ்ட்டாக ஜெனட்டிக் டெஸ்ட்டு தான் இருக்குது, ஜெனட்டிக் டெஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்படி எடுக்கும்போது அதோட ரிப்போர்ட் வந்து 1 மந்த் ஆகும். சரி நீங்கள் விஎஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஎஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் அடையாரில் அவங்க தான் வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு, இல்லைம்மா இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாமே எடுத்துட்டீங்க, குழந்தை ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் விளையாட வேண்டாம், நீங்கள் எடுங்களேன், ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சரி ஓகே நாங்களும் அக்செப்ட் பண்ணி மெடிஸ்கேனில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே அப்பாயின்மெண்ட்டாக வாங்கிட்டு நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். 1 மந்த்க்கு அப்புறம் ரிப்போர்ட் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது மாதிரி எஸ்எம்ஏ அப்படின்னு, அது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நோயினா கூட என்னன்னு தெரியாது, இதை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு முதல்ல கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது தான் தெரிஞ்சது இவர் வந்து தசைநார் சம்மந்தமான ஒரு வியாதி, இது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ரேர் தான் அந்த மாதிரி அப்படின் போது சரி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது தான் இது மாதிரி ஜோல்ஜென்ஸ்மான்னு ஒரு மெடிசன் இருக்குது, அது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே அந்த மெடிசன் கிடையாது, அமெரிக்காவில் தான் இது இருக்குது. ஸோ அதோட ரேட் பார்த்தா 16 கோடினா ஒரு நடுத்தர மக்கள் நாங்கள் இங்கே ஆல்ரெடி வேலைக்காக தான் இங்கே வந்து இருக்கோம் சென்னையில், நாங்கள் வந்து வில்லேஜ்லேருந்து தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றதே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு 16 கோடினா யாரும் இந்த நிலைமையில் எங்களால் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய வசதி கிடையாது. குழந்தை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டாகணும்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மாவா என்னால் அதை தாங்கிக்க முடியல, என் குழந்தைய நான் எப்படிலாம் வளர்க்கணும் எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது உட்காந்துருக்கும் போது திடீர்னு அப்படி கீழே சாய்வாங்க, ஏன்னா சரி அவளுக்கு உடம்புல தெம்பு இல்லை, சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ. ஸோ அதனால தான் அப்படி இருக்காங்க, கீழே விழுவுறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். காலுமே இப்படி காலை நகர்த்தி வைடா அப்படின்னு சொல்லி சொன்னோம், காலை இப்படி நகர்த்து பாப்பா அப்படின்னு சொன்னால் கூட நகர்த்து அவள் கையால் தான் காலை தூக்குவா, அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது இந்த கையை இப்படி மேலே அவளால் தூக்க முடியாது, இப்படி தான் தூங்கணும். அதெல்லாம் பார்த்து ஒன்று பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு, ஏன் கடைசியில் அவளால் இப்படி இப்படி அவளை ஸ்ட்ரகிள் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இப்படி ஆக்கிட்டோமேனு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களால். மித்ராங்கிற பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அவங்க இது உடனே ஒரே டைம்லயே அந்த ஜீன் வந்து அப்படியே வேலை செஞ்சிடும், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வேலை செய்யும். இப்போ நம்ம பிறந்த குழந்தைங்க உடம்புல இருந்து ஜீன் எப்படி அந்த ஜீன் அந்த மாதிரி புதுசாக நம்ம உடம்புல வராது, அதுவுமே வளர டைம் எடுத்துக்கும், 100% கியூர் ஆகும்னு சொல்லுது. உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது, முதல்ல பாப்பா உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது, தசைங்களுக்கு போக வேண்டிய சிக்னல்ஸ் பாஸ் ஆகி அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைக்கும், அப்போ தசைங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அந்த ஜீன் வந்து 100% எஃபிஷியண்ட்டாக எல்லா குழந்தைங்களும் இருக்க மாதிரி இருக்க முடியாது நம்ம பாப்பாலையும். நம்ம பாப்பாவில் இண்டிவிஜுவலாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க நடப்பாங்க, சப்போர்ட்டோட மேபி தனியாக நடக்க முடியல, சப்போர்ட்டோட நடக்க முடியும், அவங்க அவங்கள பார்த்துக்க முடியும், எல்லாம் பண்ணிக்க முடியும், உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணி இதுக்காக ஸ்டெப் எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கோம். குறைந்தபட்சம் வந்து பாப்பா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும், ஊசி போட்டா எல்லாமே பார்த்துக்க முடியும். அந்த குழந்தைங்களுமே இப்போ 2 குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க, அவங்க ஸ்கூல் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் எதுவுமே அவங்களால ஓடி ஆடி அதிகமாக விளையாட முடியாது, மூச்சை வாங்க பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. அந்த டைம்ல அவங்கள ரொம்ப எஃபோர்ட் எடுத்து எதையும் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஆக்டிவ் இல்லாமல்
நார்மலா ஸ்கூலுக்கு போகலாம், எல்லாத்துட்டு பேசலாம், இதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம், குறைந்தபட்சம் நார்மல் லைஃப் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாங்கிறதுக்காக, அதுக்காக தான் நாங்க இப்ப போராடிக்கிட்டே இருக்கோம். எங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க பண்ணி தருவீங்கன்னு நம்பிதான் நாங்க இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எங்க குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க. மக்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, யாருமே கைவிட்டுறாதீங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம். எங்களை எப்படியாவது எங்க குழந்தைய காப்பாத்தி கொடுங்க எங்களுக்கு.